ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி ஸ்டிஃபையோட டெக்னிக்கல் குரூப் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது தளபதி ஸ்டிஃபைக்கு கேமரா ஹேண்டில் பண்ண போகிறது சினிமோட்டோகிராஃபர் மனோஜ் பரமஹம்சா அவர்கள் தானா. பட் இது அஃபிஷியல் அப்டேட் கிடையாது. பட் இந்த நியூஸு கன்ஃபார்ம், டெஃபினட்டாக இவர் தான் தளபதி ஸ்டிஃபைக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ண போகிறாரு. அண்ட் இவர் ஆல்ரெடி தளபதி கூட நண்பன் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் நண்பன் இல்லாமல் வினைத்தண்டி வருவாயா, ஈரம், என்னை நோக்கி பாயும் தொட்டா, துருவ நட்சத்திரம், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ பாகுபலி பிரபாஸ் அவர்களோட ராதேஷ்யம் அப்படின்ற படத்துலையும் இவர் தான் கேமரா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த பிரபாஸ் படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சு, ஸோ இப்போ தளபதி ஸ்டிஃபை பண்ண போறாரு. அண்ட் தளபதி ஸ்டிஃபை படத்தோட ஷூட்டிங் ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அது இப்போ ஒன் மோர் டைம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இவர் தான் தளபதி ஸ்டிஃபைக்கு கேமரா பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்திருக்கும். ஸோ அப்போவே இவர்கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடக்குதுன்ற மாதிரி சொல்லியிருப்போம். இப்போ அந்த நியூஸ் ஜஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அவ்வளோதான். அண்ட் இவரோட கேமரா ஒர்க் சூப்பராக இருக்கும், செம்ம கிளாஸாக பண்ணுவார். நண்பன் படத்திலேயே பார்த்துருப்பீங்க, விஷுவல் செம ரிச்சா இருக்கும். அண்ட் வினய் தண்டி ஒரு வேலை சொல்லவே வேணாம், வேற லெவல் பண்ணியிருப்பாரு. ஸோ கண்டிப்பா தளபதி சிவை படம் ஒரு கிளாஸான லுக்ல இருக்கும். சீக்கிரமே தளபதி சிவை படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின அபிஷியல் அப்டேட் வரும். மார்ச் 15 மேல எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹார்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.